अनल्पदग्धारि पुराणलोज्ज्वलैः निजप्रतापैर्वलयं ज्वलद्भुवः प्रदक्षिणीकृत्य जयाय सृष्टया रराज नीराजनया स राजगाः. இந்த 10வது ஸ்லோகத்தோட பார்த்தோம். ஸோ அந்த பூமியை வந்து பிரதட்சிணம் பண்ணிட்டு வந்து திக்விஜய யாத்திரா போது அவன் எல்லா சத்ருக்களினுடைய ஒரு நகரங்களும் எரியறிச்சு இவனுக்கு வந்து அது நீராஜனம் செய்வித்த மாதிரி இருந்தது அப்படின்னு முடித்தோம். நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணுறாரு. அதே அவனுடைய ராஜ்யத்தில் இப்போ இப்போ பூமிய வளம் வந்து அவன் வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டா கூட அவனுடைய ராஜ்யத்துல வந்து எப்படி இந்த இதெல்லாம் இல்லை. அதாவது ஈதிங்கிறது வந்து அதிவிருஷ்டி அனாவிருஷ்டி இந்த மாதிரி டேமேஜ் பண்ணக்கூடிய அந்த இதெல்லாம் எதுவுமே இல்லை அவனுடைய ராஜ்யத்துலங்கிறதுக்கு சொல்றாரு இங்க அடுத்த ஸ்லோகம். நிரீதிபாவம் கமிதேதி விஷ்டயா நிரீதிபாவம் கமிதே சதி. அவனுடைய பூமியில வந்து நிரீதிபாவம் ஈதிங்கிறது வந்து இந்த பாருங்க அதிவிருஷ்டி அனாவிருஷ்டி போட்டிருக்காரு இல்லையா கீழே. அதிவிருஷ்டிஹி உபத்ரவாக. ஸோ அதுல அதிவிருஷ்டிஹி அனாவிருஷ்டிஹி மூஷகாக ஷலபாக சுகாக அத்தியாசன்னாஸ்ச ராஜானஹ ஷடைதே ஈதயஹ ஸ்மிருதாஹ. ஆறு விதமான ஈதி, அதாவது ஒரு ஃபேமைன் ட்ரவுட் இந்த மாதிரி சொல்றோமோ இல்லையோ, அந்த உலக ராஜ்யத்துல இருக்கக்கூடிய மனுஷாளுக்கும் ராஜ்யத்துக்கும் துன்புறுத்தல் வரக்கூடியது அந்த டிசாஸ்டர்ஸ் ஆஃப் த கிங்டம், அது என்னன்னா ஆறு வகைப்படுறதுங்கிறா. ஒன்னு அதிவிருஷ்டி, பயங்கர நிறைய மழை பொழியிறது, அனாவிருஷ்டி ஃபிளட்ஸ், அனாவிருஷ்டிங்கிறச்சு ட்ரவுட்டு மழை இல்லாத தன்மை, மூஷக்காக ஏராளமான அந்த எலி தொல்லை, ஷலபாகனா லோகஸ்ட். லோகஸ்ட்ங்கிறது இந்த இது எல்லாத்தையும் பயிர் எல்லாத்தையும் நாசம் பண்ணிடும், அது ஷலபாக. சுகாக பறவைகள் வந்து எக்கச்சக்கமா வந்ததுன்னா அந்த பேரட்ஸ், அது அத்தியாசன்னாக ராஜானஹான்னா மறுபடியும் மறுபடியும் அந்த ராஜாக்கள்லாம் வந்து அட்டாக் பண்றாளோ இல்லையோ. நிறைய வார்ஸ், நிறைய யுத்தங்கள் நடக்கிறதுங்கிறது தான் அத்தியாசன்னாக ராஜானஹா. இதுதான் வந்து ஈதின்னு பேரு. இது ராஜ்யத்தை நாசம் பண்ணக்கூடிய ஒரு பாவங்கள், அது இல்லாமல் இருந்த காரணத்தினால. என்ன நலனோ, ஒரே கொடைக்கடியில அவன் வந்து என்டையர் பூமியை அவன் ஆண்டு இருந்தான், அதனால பல ராஜாக்கள் வருங்கிறது கிடையாது. தர்மம் மூலியமாக அவன் வந்து தர்மத்தை கடைபிடிச்சுட்டு ஆள்றதுனால இந்த அதிவிருஷ்டி அனாவிருஷ்டி முதலிய தொல்லைகள்லாம் இருக்க போறது இல்லை அவனுக்கு. ஆகையினால நிரீதி பாவம் ஈதி இல்லாத தன்மை, ஈதி ராகித்ய பாவம் கமிதே சதி. அவனுடைய ராஜ்யத்துல இந்த தொல்லைகள்லாம் இல்லாத காரணத்தினால இந்த அதிவிருஷ்டிங்கிறது இருக்கும் இல்லையோ, அந்த அதிவிருஷ்டி இவனால தடுக்கப்பட்டுடுது. மஹீதலே அகிலே, இந்த என்டையர் பூமியில வந்து தேன நலேன அகிலே மஹீதலே நிவாரிதாக நிரீதி பாவம் கமிதே சதி. இந்த ஈதிங்கிற அந்த தொல்லைகள் இல்லாத அவனால் செய்யப்பட்ட பொழுது நிவாரிதாக அதிவிருஷ்டயா. இங்க தடுக்கப்பட்ட அதிவிருஷ்டிங்கிறது இப்ப எங்க போய் உட்காந்துருது, அதுக்கு இடம் இல்லையோ இல்லையோ, எங்கேயாவது இருக்கணுமோ இல்லையோங்கிறதுனால அதுக்கு வந்து அவர் உத்ரேக்ஷ பண்றாருங்க. அனன்ய சம்ஸ்ரயாக பிரதீப பூபால மிருகி திருஷாம் திருஷஹா ந தத்யஜுஹு நூனம். இந்த எதிரி ராஜாக்களினுடைய மனைவிகள் இருக்காளே, அவளுடைய கண்களை இந்த அதிவிருஷ்டிங்கிறது அந்த கண்களை விடவில்லை, நிச்சயமாக விடாமல் இருக்கின்றன. அனன்ய சம்ஸ்ரயாக, என வேற எங்கேயுமே அடைக்கலம் அடைய முடியாதுங்கிறதுனால இந்த எதிரிகளை வந்து அவன் நாசம் பண்ணிட்டான். நாசம் பண்ணதுனால அவர் கொன்னுப்டான், அதனால வந்து எதிரிகளுடைய மனைவிகள் நிரந்தரமா அவ வந்து அழுதுன் இருக்கா, கண்ணுலேருந்து ஜலம் கொட்டின்றே இருக்கு, அதுதான் அதிவிருஷ்டி. அதுக்கு வேற வழியே இல்லை, இந்த ஒரு இடத்துலதான் இருக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது.
புரியுறதா? சோ அதிவிருஷ்டயா இந்த மிகுதியான இந்த ஃபிளட்ஸுங்கிறது இருக்கே, சைக்ளோன் ஆர் அது நிறைய மழை அப்படிங்கிறது இருக்கே, அனன்ய சம்சிரயாக வேறு ஆசிரயம் இல்லாத காரணத்தினால பிரதீப பூபால பிரதீப எதிரிகள், எதிரி ராஜாக்களினுடைய மிருகீத்ருஷா மான்விழி போன்ற ஒரு விழியை கொண்ட அந்த பெண்கள். சோ எதிரி ராஜாக்களினுடைய மனைவிகளின் திருஷா கண்களை ந தத்யஜுஹு விடவில்லை. நூனம் கண்டிப்பா வந்து இந்த அதிவிருஷ்டி அங்கதான் போய் உட்கார்ந்துட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எப்ப பார்த்தாலும் இவன் வந்து ஜெயிச்சுடுறான் எதிரிகளை, அந்த எதிரிகளினுடைய மனைவி அழுதுன்னு இருக்கா. வேற எங்கேயும் இதுக்கு போக்கிடம் கிடையாது, ஏன்னா இவனோ தர்மபூர்வகமாக அவன் வந்து ஆண்டுன் இருக்கான். அதனால நிரீதி பாவம் கமிதே சதி தேன, புரியுறதா? சோ தேன நளேன அந்த நளனினால் அகிலே மகிதலே இந்த முழுமையான பூமியில் நிரீதி பாவம் கமிதே சதி, ஈதிகள் ஈதிங்கிற ஒரு உபதிரவங்கள் இல்லாமல் செய்வித்த பொழுது நிவாரிதாக அதிவிருஷ்டயா தடுக்கப்பட்ட அந்த அல்ல அல்லது தன்னுடைய ராஜ்யத்திலிருந்து தடுக்கப்பட்ட அந்த அதிவிருஷ்டி என்பது அனன்ய சம்சரையாக வேறு அடைக்கலம் இல்லாதவர்களாக பிரதீப பூபால மிருகீத்ருஷாம் திருஷஹா தத்யஜுஹு, அங்கதான் நிரந்தரமா நம்மளால இருக்க முடியும், வேற எங்கேயும் போக முடியாதுன்னு நிஜமா நினைக்கிறதுன்னு நான் நினைக்கிறேங்கிற கவி. அப்போ அந்த நூனம்னு போட்டிருக்கிறதுனால இங்க உங்களுக்கு வந்து உத்ப்ரேக்ஷ அலங்காரம். இதனால நமக்கு என்ன தெரியறதுன்னா, வஸ்துத்வனி அவன் எதிரிகளே இல்லாம இருக்கான், நிசபத்னஹாங்கிறது நமக்கு வந்து வஸ்துத்வனி தெரியறது இந்த ராஜானால. மன்யே சங்கி, எஃபெக்டா இருக்கிற ரெயின்ஃபால் வந்து அந்த எதிரிகளோட லேடிஸ் கண்ணுக்கு போயிடுதுங்கிற மாதிரி உட்பிரேட்சையாங்க. அவளுடைய கண்கள்ல தான் இருக்கு, அதை விடல, ஏன்னா இவைகள் வேற எங்கேயுமே செல்ல முடியாது. ஆமா, எக்ஸஸ் ரெயின்ஃபால் எப்ப பார்த்தாலும் அவளுடைய கண்கள்ல தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேங்கிற அந்த த ஃபேக்ட் தட் இஸ் ஃபேன்சியிங் தி எக்ஸஸ் ரெயின்ஃபால் டு பி தேர், அதுதானே உங்களுக்கு ஃபேன்சி அங்க. சோ நூனம் ந தத்யஜுஹு, டெஃபினட்டா அந்த எக்ஸஸ் ரெயினுங்கிறது அவ கண்ணை விட்டு விலகல்ல, அது உங்களுக்கு ஃபேன்சி சரியா? சோ நிவாரிதாஸ்தேன மஹீதலேகிலே நிரீதி பாவம் கமிதேதி விருஷ்டயஹ ந தத்யஜுஹு நூனம் அனன்ய விஸ்ரமாஹ அனன்ய சம்ஸ்ரயாஹ பிரதீப பூபால மிருகீத்ருஷாம் த்ருஷஹ. இருக்கிறதுக்குள்ள இதுதான் சிம்பிளஸ்ட் ஸ்லோகம்னு நினைக்கிறேன் இது வரைக்கும். பரியாயோக்த அலங்காரம்னா என்னது? இல்ல பரியாயோக்தம் இருக்கோ. ஓகே, பரியாயோக்தம்ங்கிறச்சு சொல்ல வேண்டிய, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, ஒரு துவனிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன், அந்த எதிரிகள்லாம் நாசம் அடையப்பட்டுட்டா அப்படின்னு. ஆக்சுவலி வந்து அதை பர்யாயோக்த அலங்காரமா சில பேர் சொல்றா, விச் மீன்ஸ் கொஞ்சம் சொல்ல வர வேண்டிய விஷயத்தை வந்து சுத்தி வளைச்சு அதை வந்து வேறு ஒரு விதமாக அழகாக சொல்றதுங்கிறது தான். இவன் வந்து எதிரிகளை ஜெயிச்சுட்டான்னு சொல்றதை விட எதிரிகள் மனைவிகள் கண்களில் எப்ப பார்த்தாலும் அஸ்ருபாதம் இருக்குன்னு வர்ணிச்சிருக்கோம் இல்லையோ, அதனால பர்யாயோக்தம். சோ பர்யாயோக்தம் வினா வாச்சிய வாச்சகத்வேன யத் வச்சகான்னுட்டு ஒரு டெஃபினிஷன் கொடுக்கிறார். கம்யஸ்யாபி, இது கூட தேவையில்ல, கம்யஸ்யாபி கம்யமாக இருக்கக்கூடிய விஷயத்தை, வியங்கியமாக இருக்கக்கூடிய விஷயத்தை பங்கியந்தரேன வியாக்கியானம், அதுதான் முக்கியம். பங்கியந்தரேன வேறு ஒரு முறையை கையாண்டு அதை வர்ணித்தோம்னா அதுக்கு பர்யாயோக்தம்னு பேர். நேர டைரக்டா உனக்கு டைம் இருக்கான் இல்ல நீ வா அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா, உனக்கு டைம் இருக்கிறப்போ உன்னால முடிஞ்சா நீ வேணா எட்டி பாக்கறியா, இவ்வளவு தூரம் நம்ம சுத்தி வளைச்சு சொல்றோமோ இல்லையோ சில விஷயங்களை, அதுக்கு வந்து பர்யாயோக்தம்னு பேர். நெக்ஸ்ட், சிதாம்சு வர்ணைர் வயதி ஸ்ம தத்குணைஹி மகாசிவேம்ன சஹகிருத்வரீபுகம் பகும் திகங்கனாங்காபரணம் ரணாங்கனே யசப்பட்டம் தத்பட சாதுரீ துரி. அந்த திகங்கனாங்கா வரணம்னு மாத்தின் இருங்கோ, அந்த ஆபரணம்ங்கிறது நாட் அ நைஸ் ரீடிங். சிதாம்சு வர்ணைர் வயதி ஸ்ம தத்குணைஹி மகாசி வெம்னஹா சஹகிருத்வரி பஹும் திகங்கனாங்கா வரணம் ரணாங்கணே யசப்பட்டம் தத்பட சாதுரி துரி. இங்க வந்து ஒரு ஒரு குட்டி வீவிங் லெசன் மாதிரி எடுக்க போறார். அந்த துரின்னா இது இருக்கோ இல்லையோ, தறி, நம்ம துணி நெய்யற அந்த தறி இருக்கோ இல்லையோ, நெசவு தொழிலுக்கு யூஸ் பண்ற அந்த லூம்,
அந்த ஃப்ரேம் ஒர்க்குக்கு வந்து துரின்னு பேரு. இங்க என்ன, அந்த ஒரு துரியில அந்த தறியில வந்து நடுவுல வந்து அந்த ஆமா நூலினுடைய துரி வேமூலா இருக்கும். துரி வேமா, வேமாங்கிறது வந்து அந்த நடுவுல இருக்கக்கூடிய அந்த நாழி, ஒரு கட்டை ஒண்ணு இருக்கும். அந்த ஆமா முதல்ல வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கும், அதுதான் லூம், அதுக்கு துரின்னு பேரு சம்ஸ்கிருதத்துல. அந்த நடுவுல இருக்கக்கூடிய அந்த கட்டை ஒண்ணு இருக்கும், அதுக்கு வந்து நூல் நாழின்னு பேரு. அது சம்ஸ்கிருதத்துல என்னன்னா வேமான்னு அர்த்தம். அதுல அப்புறம் வந்து இந்த நூல்கள் இருக்கு இல்லையா, அது ஊடு பாவுன்னு பேரு. குறுக்கால போறதுக்கு ஒண்ணு, நம்ம நேர போகிறதுக்கு ஒண்ணு, ஊடு பாவுன்னு சொல்லுவாத. அதுக்கு வந்து குணகாங்கிறது நூல் பொதுவா. இப்போ இத வச்சுட்டுதான் நம்ம வந்து ஒரு துணிய நெய்ய போறோம். நெசவு குணம்ங்கிறது வந்து நூல்னு பேரு. பல குணங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா. சொன்னீங்களே ஊடுங்கிறது குறுக்கால போற த்ரெட்டு, பாவுங்கிறது பாங்கிறது வந்து நேர போகிற வர்டிக்கல் த்ரெட்டு. அது வந்து தமிழ்ல சொல்றச்சே நம்ம ரெண்டு டைப்பா அதை சொல்லுவோம். வேற சம்ஸ்கிருதத்துல நமக்கு வந்து நேர குணங்கள் தான் சொல்றது, த்ரெட்ஸ் தான் சொல்றோம். ஸோ குணங்கிறதுக்கு நம்ம எப்படி வியாக்கரணத்துல வந்து அதையும் குணமா சொல்றோம், இதுல நியாயத்துல வந்து மாதுரியம் முதலிய குணங்கள், இதுல ரசனா அந்த நாக்கு, அது மாதிரி பல குணங்கள் இருக்கிறச்ச. இதுலயும் காவியத்திலயும் பார்த்தோம்னா சௌரியாதி குணங்கள்னு இருக்கு. இதுல வந்து இந்த தத் குணைஹிங்கிறத வந்து ஸ்லேஷையா எடுத்துட்டு குணான த்ரெட்னு இருக்கு. சூத்ரே மணிகணா இவன்னுட்டு இந்த சூத்திரம்ங்கிறதுக்கு வந்து சூத்திரம்னா அஃபாரிசம்னு சொல்றோமோ இல்லையோ, பாணினி சூத்திரம் எழுதியிருக்காருங்கிறோம். சூத்திரம்னா நூல்னு ஒரு அர்த்தம், குணகானாலும் நூல்னு அர்த்தம். பல மீனிங்ஸ் இருக்கு. ஸோ இங்க வந்து வெள்ள கலர் வர்ணம் கொண்ட நூல்களை வச்சுண்டு ஒரு பெரிய துணியை வந்து செய்யறார். யாருன்னா நளன். நளனுடைய அந்த பட்டர்கள் வந்து தான் இங்க வந்து ஒரு தறி மாதிரி இருக்கான். ஸோ தறியில எப்படி ஒரு அந்த வுடன் ஸ்டிக்கை வச்சுண்டு நூல்களை வச்சுண்டு ஒரு பெரிய துணியை நம்ம வந்து தயாரிப்போமோ அந்த மாதிரி இங்க வந்து ஒவ்வொன்னுத்தையும் பேரலல் எடுத்துக்க போறோம் நம்ம. என்ன தத் பட சாதுரி துரி, தத் பட சாதுரி துரிங்கிறச்சு சதுரம், சாதுரியமாக இருக்கக்கூடிய அவனுடைய போர் வீரர்கள். நளனுடைய போர் வீரர்கள் தான் வந்து ஃப்ரேம் ஒர்க் மாதிரி அவன் யூஸ் பண்றான் அவனுடைய புகழை அடைவதற்கு. சரியா, புகழுங்கிறது தான் இங்க ஃபைனல் ப்ராடக்ட், அதுதான் வந்து துணி. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையானது என்ன, தறி வேணும். அந்த தறி என்ன இங்க, தத் பட சாதுரி துரி, அவனுடைய போர் வீரர்கள், சாதுரியமாக இருக்கக்கூடிய அவனுடைய போர் வீரர்கள்ங்கிறது தான் அங்க இருக்கக்கூடிய ஒரு தறி. அந்த தறியானது யஷப் பட்டம், இவனுடைய புகழ் என்ற ஒரு பெரிய துணியை வயதிஸ்ம நெய்கிறது, ஆர் அது என்ன நெசவு செய்கிறது. சரியா, இட் ப்ரொடியூசஸ் தட் கிளாத். அந்த கிளாத் என்னது, யஷக, இவனுடைய புகழுங்கிறது தான் கிளாத். அந்த புகழுக்கு வந்து இப்ப எப்படி சொல்றாருன்னா, அதனுடைய அது என்ன பண்றது அப்படின்னா, திக் அங்கனா அங்க ஆவரணம், ஆபரணம்னு போட்டோம்னா வெறும் அங்கங்களுக்கு ஆபரணமா இருக்குன்னா ஒரு ஒரு டெக்கரேஷன் ஐட்டம் மாதிரி ஆயிடும் இல்லையா. வெறும் டெக்கரேஷன் ஐட்டம்னா இத்தினூண்டுக்கு இருக்கிற மாதிரி ஆயிடும் ஒவ்வொரு திக்குலையும். திக்கு என்ற பெண்களினுடைய அங்கங்களுக்கு ஆபரணமாக, அலங்கார பொருளாக இவனுடைய யசஸ்ங்கிறது இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு அர்த்தம். இன்னொன்னு என்னன்னா, திக்கு முழுக்க வியாபிச்சிருக்குன்னு சொல்றச்சே, திக்குங்கிற பெண்ணினுடைய அங்கங்களை மூடுவதற்கு உபயோகப்படுத்தும் ஒரு துணியை போல் இருக்கிறது. ஆவரணம்னா அப்படியே கம்ப்ளீட்டா கவர் பண்றதுன்னு அர்த்தம். அப்போ ஆவரணக்க வஸ்திரம்ங்கிறச்சு கம்ப்ளீட்டா இவனுடைய புகழானது எல்லா திக்குகளையும் வியாபிச்சு இருக்குங்கிறதுக்காக தானே வரும். வெறும் ஆவரணம்னு போட்டோம்னா எனக்கு என்னமோ ரொம்ப குட்டியூண்டுக்கு இருக்கிற மாதிரி இருக்கு அவனுடைய புகழ். வேற திகங்கனங்க, திகங்கனா அங்க ஆவரணம்னு போட்டோம்னா அங்கத்தை முழுக்க மூடுற மாதிரி, ஆச்சாதனம் பண்ற மாதிரி இருக்குங்கிறச்சு இவனுடைய புகழ் எல்லா இடத்துலயும் வியாபிச்சு இருக்குங்கிறோம். எங்க எந்த இடத்துல இத செய்யறான் அப்படின்னா, ரணாங்கனே, போர்க்களத்துல அவன் வந்து செய்யறான். ஏன்னா போர்க்களத்துல இவனுடைய போர் வீரர்கள் சென்று
அப்பதானே ஒரு புகழை வந்து நிர்மாணம் பண்ண முடியும், புகழை ஏற்படுத்த முடியும். சரியா? இப்போ இந்த துரிங்கிறது யாருக்கு வந்து உபயோகமா இருக்கு? சககிருத்வரின்னுட்டும் அந்த துரி அந்த தரிக்கு வந்து இன்னொரு அட்ஜெக்டிவ் போடுறாரு. சககிருத்வரின்னா சககாரம் செய்யும், சககிருத்தவதின்னு அர்த்தம். சககிருத்தவதி அதுதான் சமாசம் அந்த இடத்துல. சோ உபயோகமாக இருக்கக்கூடியது யாருக்கு உபயோகமா இருக்கு அப்படின்னா, மகாசி வெம்னஹா, அந்த கட்டை வெறும்னு இருந்துருத்துனா அந்த கட்டையை வச்சுட்டு நம்மளால துணி செய்ய முடியாது. அந்த கட்டைக்கு வந்து இந்த ஃப்ரேம் ஒர்க் வேணும். ஸோ அந்த கட்டைக்கு உபயோகமாக அந்த லூமுங்கிற அந்த தறிங்கிற ஃப்ரேம் ஒர்க் நமக்கு இருக்கு. இங்கே இவனுடைய கத்திங்கிறது தான் அந்த கட்டை, அந்த நாழி. சரியா? சோ மகாசி ஒரு பெரிய கத்தியை இவன் கையில வச்சுட்டு இருக்கானே, அந்த கத்திங்கிற ஒரு நூல் நாழிக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய சககிருத்வரி, உபயோகமாக இருக்கக்கூடிய தத்பட சாதுரி துரி, அவனுடைய போர் வீரர்கள் என்ற ஒரு தறி. சரியா? அந்த தறியானது சிதாம்சு வர்ணைஹி ரண அங்கனே, ரணம் போர்க்களம் என்ற ஒரு மைதானத்தில், அல்லது போர்க்களம் என்ற ஒரு ஆகாசத்தில்னு எடுத்துக்கலாம். அங்கனம்ங்கிறச்சு ஆகாசம்ங்கிறத விட வெறும்னா ஒரு ஒரு மைதானத்துலன்னு எடுத்துக்கலாம். அந்த இடத்துல சிதாம்சு வர்ணைஹி, வெண்மை வெள்ளையான ஒரு கிரணங்களை கொண்ட ஒரு வர்ணைஹி கலர்னால, ஆர் சிதாம்சுங்கிறது வந்து வெண்மையான கிரணம், கிரணங்கள் கொண்டவன் யாரு? சந்திரன். சந்திரஸ்ய வர்ணைஹி வா வர்ணஹா எஸ் எஸ் ஆஹா. சோ சுக்ல வர்ணைஹி நூல்களினால் தந்துபிஹி. சரியா? சோ சந்திரனை போல ஒரு வர்ணத்தை கலர கொண்ட தத் குணைஹி, நலனுடைய குணங்களை கொண்டு ஒரு யஷப் பட்டம் வயதிஸ்ம. யஷஹா புகழ் என்ற ஒரு பகும் யஷப் பட்டம், பகும்னா பெரிய ஒரு துணியை நெய்யறம். வயதிஸ்ம சிதாம்சு வர்ணைஹி வயதிஸ்ம தத்குணைஹி மாசி வேம்னஹா சககிருத்வரி பகும் திகங்கனாங்காவரணம் ரணாங்கணே. ஆவரணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த ஆபரணம்ங்கிறத விட. திகங்கனாங்காவரணம் ரணாங்கணே யஷப்பட்டம் தத்பட சாதுரி துரி. இந்த இடத்துல சிதாம்சு வர்ணைஹிங்கிறச்சே சந்திரனையினோட சந்திரனுடைய வர்ணங்களை போல் வர்ணங்கள்னு சொன்னதுனால அங்க உபமாலங்காரம். தத்பட சாதுரி துரி யஷப் பட்டம், இந்த ரெண்டு இடத்துலயும் ரூபக அலங்காரம் இருக்கு. எல்லாமே ஆரோபம் பண்ணி சொல்லிடுறோம். புகழ்தான் இப்போ துணி, அவனுடைய போர் வீரர்கள் தான் தறி அப்படின்னு சொல்றதுனால. இந்த ரெண்டு அலங்காரமும் உங்களுக்கு வந்து ஒரு அலங்காரம், இந்த சிதாம்சு வர்ணைஹிங்கிற உபமா அலங்காரமும் இதுவும் இன்டர்டிபெண்ட், இந்த ரூபகமும் உபமா இதுவும். அதனால உங்களுக்கு வந்து சங்கர அலங்காரம் டிபெண்டா இல்லாம இருந்ததுன்னா உங்களுக்கு சம்சிருஷ்டி அலங்காரம். இங்க ரெண்டுமே வந்து அங்காங்கி பாவத்தோட இருக்கிறதுனால சங்கர அலங்காரம். சரியா? அடுத்தது போலாமா? படிங்க. பிரதீப பிரதிபூபைரிவ கிம் ததோபியா விருத்த தர்மைரபி பேதோச்சிதா அமித்ர ஜின்மித்ர அமித்ர ஜின்மித்ர தோஜசா சஹ யத் விசார திருப்சார திருகப்யவர்த்தத. பிரதீப பூபைஹி இவ ததஹ பியா விருத்த தர்மைஹி அபி பேத்ருதா உஜ்ஜிதா. அவனிடத்துல வந்து விருத்த தர்மங்கள் ஒண்ணுக்கொன்னு சண்டை போட்டுக்காத ஒரே இடத்துல இருந்தது. சொன்னேன்ல இந்த சிவனுடைய வாகனம், அது சிவனுடைய வாகனம் வந்து சிவன் வந்து கஜச்சர்மா போட்டுருக்கார், கழுத்துல வந்து இது இருக்கு, நாகங்கள் இருக்கு இந்த பக்கம். அண்ட் அவருடைய வாகனம் என்னன்னா எருது இல்லையா, விருஷபம் தானே. அதுக்கு வந்து ஒரு விரோதமாக இருக்கக்கூடியது இது சிங்கம். சிங்கம் தான் வந்து எருது அடிச்சிரும். அந்த சிங்கம் யாருடைய வாகனம்னா கௌரியனுடைய வாகனம். அந்த சிங்கத்துக்கு வந்து எதிரி என்னன்னா யானை, யானையை தோலா அவர் போட்டுருக்கார். அடுத்தது கார்த்திகேயனை பார்த்தேன்னா கார்த்திகேயனுடைய வாகனம் மயூரம், மயூரத்துக்கு வந்து எதிரி வந்து அந்த பாம்பு, அது வந்து அவர் கழுத்துல மாட்டின் இருக்காரு. இந்த பாம்புக்கு எதிரி எதுன்னா மூஞ்சோறு, அது வந்து நம்ம பிள்ளையாருக்கு வாகனமா இருக்கு. இப்படி ஏராளமான விருத்தமான விஷயங்கள் எல்லாம் வந்து சுமூகமா ஒரு இடத்துல இருக்கு. எப்படிதான் நீ மேனேஜ் பண்றியோ உன் குடும்பத்தைன்னு கேட்பார் ஒரு கவி அழகா சிவனை.
அந்த மாதிரி இங்க வந்து விருத்த தர்மைஹி அபி விருத்த தர்மங்களினால் கூட எதிரி ராஜாக்களைப் போல் தன்னுடைய அந்த எனிமிட்டியை விட்டுட்டு அவைகள் இருக்கான் இவன் இடத்துல. பேத்ருதா உஜ்ஜிதா, பேத்ருதா பேத்தாங்கிறது பிருதத்துவம், பிருதத்துவம்ங்கிற பாவம் இருக்கே அந்த பிருதத்துவம்ங்கிற பாவத்தை விட்டுட்டு இந்த விருத்த தர்மங்கள்லாம் இவன் இடத்துல வந்து பயத்தினால எப்படி எதிரி ராஜாக்கள்லாம் வந்து தனக்குள்ள இருக்கக்கூடிய எனிமிட்டியை விட்டுட்டு இவனோட வந்து ஒரு ஒரு சக்யத் பாவத்துல இருப்பாளோ அந்த மாதிரி இருக்கான். என்ன விருத்த தர்மங்கள் அப்படின்னா அமித்ரஜித்து மித்ரஜித்து ஓஜசா, அதுக்கப்புறம் விசாரதற்கு சாரதற்கு அப்படியே சகா அவர்த்தத. அவன் எப்படி இருந்தான்னா அமித்ரஜித்தாகவும் இருந்தான், மித்ரஜித்தாகவும் இருந்தான். எதிரிகள் நண்பர்களையும் ஜெயித்தவனாக இருக்கான், நண்பர்கள் இல்லாதவர்களையும் ஜெயித்தவனாக இருக்கான். எதனால? தன்னுடைய ஓஜசா பிரகாசத்தினால, ஒரு தேஜஸினால. அதே சாரதற்கு இவன் அது என்ன ஒற்றர்கள்னால பார்க்கறான், விசாரதற்கு விகதா சாரஹா ஒற்றர்கள் இல்லாதையும் பார்க்கறான். இப்ப இது விருத்த தர்மங்கள் தானே? இந்த விருத்த தர்மங்கள் இவனிடத்துல வந்து தன்னுடைய விருத்த தன்மையை விட்டுட்டு இருக்கான். அப்படின்னா விரோதம் இருக்கிற மாதிரி இருக்கு. விரோதாபாச அலங்காரத்துக்காக சொல்றீங்க, எப்படி விரோதம் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அந்த விரோதத்தை சரி கட்டுறதுக்கு எப்படி போடணும்னா, அமித்ரஜித்து சத்ருக்களை ஜெயிப்பவன் ஓட்டி வந்துருதா, மித்ரஜித்துங்கிறச்சி மித்ரனை ஜெயிப்பவன்ங்கிறச்சி இங்க சூரியனை ஜெயிக்கிறவன் ஓஜசான்னு எடுத்துக்கணும். தன்னுடைய பிரகாசத்தினால சூரியனையே ஜெயிச்சு விடுறான். அப்போ விரோதம் போயிடுறது அந்த இடத்துல. ரைட்டா? சோ பேத்ருதா உஜ்ஜிதா, விரோத தன்மைங்கிறது விளக்கப்பட்டது. அடுத்தது எடுப்போம், விசாரதற்கு சாரதற்கு அபி சஹா அவர்த்தத. அவன் வந்து சாரதற்கு அபி ஒற்றர்கள் மூலியமாக பார்க்கக்கூடியவனாக இருந்த பொழுதிலும், கந்தேன காவ பஷ்யந்தி, இதுல உண்டு விதுரநீதியில, கந்தேன காவ பஷ்யந்தி வேதை பஷ்யந்தி பிராமணாக சாரை பஷ்யந்தி ராஜானா சக்ஷுபியாம் இதரே ஜனாக. கந்தேன காவ பஷ்யந்தி எப்படின்னு தெரியல, ஆனா வாசனையினால வந்து மாடெல்லாம் பார்க்குமா. வேதை பஷ்யந்தி பிராமணாக, வேதத்தின் மூலியமாக இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கறா, அதாவது சாஸ்திர ரீதியா எல்லாத்தையும் பார்க்கறா. ராஜாக்கள் வந்து சாரை பஷ்யந்தி ராஜானஹா, ஒற்றர்கள் தான் அவளுக்கு கண்கள். எல்லா இடத்துலயும் ராஜா போய் நிக்க முடியாதோ இல்லையோ, அதனால ஒற்றர்கள் மூலியமாக எல்லாத்தையும் பாக்குறான். சகிம் சகா சாதுன சாஸ்தி யோதிபம் அந்த நிருபேஷ்வமாத்தியேஷுஷ அனுகூலேஷு சர்வ சம்பதா ரதிம் குருவதேம்பர் கிராதார்ஜுனியத்துல அந்த ஒற்றனை பத்தின ஒரு பெரிய ஒரு அது அவனுக்கு ஒரு வசதியான ஒரு பதவியை கொடுப்பார் அந்த கிராதார்ஜுனியத்துல. அதனால சாரை பஷ்யந்தி ராஜானஹா, ஒற்றர்கள் மூலியமாக ராஜாக்கள் பார்க்கிறார்கள். இல்ல விசாரதற்குங்கிறச்சே விகதா சாரஹான்னு போடுறதுக்கு பதிலா விசாரதற்கு, விசாரம் விசாரத்தை செய்து அவன் பண்றான். சோ அனாலிசிஸ் தாம எதிரிகள் அதாவது ஒற்றர்கள் மூலியமாக மட்டும் பார்ப்பதில்லை, அவன் தானாகவே விசாரபூர்வகமாக ஒற்றர்கள் சொல்ற விஷயத்தையும் இவன் அனலைஸ் பண்ணி அவன் வந்து அப்ளை பண்றான்னு அர்த்தம். சரியா? சோ வெறும்னா வந்து ராஜா வந்து ஒரு ஒற்றன் சொல்றத மட்டும் நம்பிட்டான்னா அவன் வந்து நல்ல ராஜா இல்ல. அவனும் தன்னுடைய ஒரு ஒரு இதை யூஸ் பண்ணணும், டிஸ்கிரிமினேட்டிங் பவரை யூஸ் பண்ணி இந்த ஒற்றன் சொல்றத நம்ம நம்பலாமா கூடாதாங்கிறத விசார பூர்வகமாக அவன் பார்க்கணும் ஒவ்வொரு விஷயத்தையும்ங்கிறதுக்காக சொல்ற. சரியா? சோ பார்க்கறதுக்கு விருத்த தர்மமாக இருந்த பொழுதிலும் அவைகள் வந்து தன்னுடைய பேத்ருதா உஜ்ஜிதா, தன்னுடைய எனிமிட்டியை அது விட்டுடுத்து. எப்படின்னா எதிரி ராஜாக்கள் அவன் முன்னாடி பயத்தினால, இத அன்வயம் பண்ணி சொல்லிடுறேன், பிரதீப பூபைஹி இவ பிரதீப பூபைஹி எதிரி ராஜாக்களை போல் விருத்த தர்மைஹி அபி விரோதமாக இருக்கக்கூடிய தர்மங்களினாலும் தத ததஹங்கர்ச்சே நலாத்து, நலனிடமிருந்து பயத்தினால். சோ பீத்ரா பயம் திராசம் இவைகளுக்கெல்லாம் வந்து யாரிடத்திலிருந்து பயமோ அதை வந்து நம்ம பஞ்சமி விபக்தியில போடணும்.
அந்த பஞ்சமி அர்த்தே தசில் வந்துருது அவ்வளவுதான். சோ ததஹாங்கிறது தஸ்மாத்து நலாத்து அவனிடம் இருந்து பயத்தினால் பயத்தின் காரணமாக பேத்ருதா அந்த பிருதக்துவம்ங்கிற அந்த பேதங்கிற ஒரு பாவமானது உஜ்ஜிதா விடப்பட்டுருது. யாருனால எதிரிகள்னாலையும் தனக்குள்ள இருக்கக்கூடிய எனிமிட்டி விடப்பட்டது. இந்த விருத்த தர்மங்களும் விட்டுருத்தும். எது எந்த காரணத்தினால சஹா இந்த நளனானவன் அமித்ரஜித்து மித்ரஜித்து விசாரதற்கு அபி சாரதற்கு அவர்த்தத. சரியா? இது வந்து கிளீனா விரோதாபாச அலங்காரம். அந்த ஃபர்ஸ்ட்ல வந்து உங்களுக்கு பிரதீப பூபைஹி இவங்கிறதுனால உபமா அலங்காரம். பேத்ருதா உஜ்ஜிதா கிம் அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிறார். அதாவது யோசிக்கிறார், எதிரி ராஜாக்களை போல இந்த விருத்த தர்மங்களும் பயத்தினால தன்னுடைய அந்த வேற்றுமையை விட்டுடுத்தோ அப்படிங்கிறார். அப்போ ஏன்னா அப்படின்னு அதுக்கு வந்து ஒரு சமர்த்தனம் பண்ற மாதிரி அடுத்த லைனை சொல்றாரு சூப்பர் இல்லையா? அப்ப அங்க வந்து அந்த கிம்னு போய் சேர்த்துக்கணும் கடைசியில. விட்டுடுதா? காவியலிங்கம் காவியலிங்கம் கிளீனா வருது, ஆனா எந்த ஒரு வியாக்கியதாவும் காவியலிங்கம் சொல்லல. நம்ம சொல்லிப்போம் அவ்வளவுதான் இல்லையா? இது இருக்கு அத்தம் கூட உள்ளும் அர்த்தாந்தர நியாசம் வந்து உங்களுக்கு வராது, சாமான்யம் வராது, அர்த்தாந்தர நியாசம் வேண்டாம். பட் இது இருக்கு, அதாவது விரோதாபாசம் இருக்கு. தர்மி ஆ உஞ்சிதாங்கிறது ஜென்ரலா எடுத்துக்க முடியாது. இல்ல இல்ல இல்ல, அது சரிப்பட்டு வராதே. காவியலிங்கம் சொல்லலாம், ஏன்னா உங்களுக்கு சமர்த்தனம் பண்ற மாதிரி இருக்கு. பட் அந்த விரோதாபாசமும் இருக்கு அங்க. அண்ட் பிரதீப பூபைஹி இவங்கிற இடத்துல உபமா அலங்காரம் இருக்கு. இவர் உத்ப்ரேக்ஷா சொல்றார், கிம் இதி சப்தேன சம்பாவனாயாக அவகமனாத் உத்ப்ரேக்ஷா. எப்படி நம்ம நூனம் மன்யே அப்படிங்கிற மாதிரி இடம், அந்த ஒரு வேர்ட்ஸ் சொல்ற மாதிரி கிம் அப்படியோ இருக்கலாமோ அப்படின்னு ஒரு ஃபேன்சி பண்றாரோ இல்லையோ, அதனால அந்த இடத்துல உத்ப்ரேக்ஷா அலங்காரம். பிரதீப பூபைரிவ கிம் ததோபியா விருத்த தர்மைரபி பேத்ருதோர்ஜிதா அமித்ரஜின் மித்ரஜி தோஜசாசவத் யத் விசாரதற்கு சாரதிருகப்ய வர்த்தத. அடுத்தது ததோஜசஸ்தத்யசஸ்திதா விமௌ பிரதேதி சித்தே குருதே யதா யதா தனோதி பானோ பரிவேஷகைதவாது ததா விதி குண்டலனாம் விதோரபி. விதி இது என்னன்னா, அவனுடைய ஓஜஸ், அவனுடைய யசஸ், அதாவது தேஜஸ் இருக்கு, பிரகாசமா இருக்கான் அவன் அவனுடைய பராக்கிரமத்தினால. மேலும் புகழினால வெண்மையா, வெண்மை வந்து எல்லா உலகம் பூரா அவன் வந்து வியாபிச்சிருக்கு அவனுடைய புகழ். அதனால இப்போ ஒரு வெண்மையை அவன் வந்து இது பண்றான், ஸ்ப்ரெட் பண்றான் எல்லா இடத்துலயும் இல்லையா? இப்போ இந்த ரெண்டு காரியத்தையும் செய்யக்கூடியது யாருன்னா சூரியன் சந்திரன். பிரகாசமோ இவனிடத்துல ஒரு பராக்கிரமம் இருக்கு, அந்த பிரகாசத்தினால உலகத்தை பிரகாச வைக்கிறான். புகழ் இருக்குங்கிறதுனால உலகம் முழுக்க வந்து வெண்மையை அவன் வந்து பரப்புகிறான். சோ இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வேலையே இல்லை பாரு அப்படின்னு வந்து விதி தீர்மானிச்சாராம். பிரம்மா தீர்மானிச்சுட்டு நமக்கு ஒண்ணு வேண்டான்னா இந்த மேனுஸ்கிரிப்ட்லயோ இல்ல ஒரு புக் எழுதிட்டே இருக்கும், இது தேவையில்லைங்கிறச்சு அந்த ஒரு ஒரு வேர்டை ஒரு ரவுண்ட் பண்ணி வைக்க மாட்டோமா? இது வேண்டாம் அப்படின்னுட்டு இன்னைக்கு வேணா நம்ம அடிக்கிறோம், முன்னாடி எல்லாம் வந்து அடிக்க மாட்டா, அதை வந்து ஸ்கிராச் அவுட் பண்ண மாட்டா, ஒரு ரவுண்ட் ஒன்று போட்டு வச்சிருவா, புரியல அல்லது வேண்டாம் அந்த மாதிரிக்கெல்லாம் வந்து சூன்யம் அப்படின்னு சொல்லி அதை வந்து பூஜ்யமா ஆக்கிவிடுவோமோ இல்லையோ. அதுக்கு ஹைலைட் பண்ற மாதிரி ஹைலைட் பண்றது ஒண்ணு, இன்னொன்னு ஓகே வந்து வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கிறதுக்கு வந்து ஒரு பூஜ்யமா பண்ணிடுறோமோ இல்லையோ. திஸ் இஸ் அன்னெசரின்னு சொல்லி அதை ரவுண்ட் பண்ணி வச்சுடுவோம். அது அன்னெசரிங்கிற மாதிரி இந்த சூரியனையும் சந்திரனையும் ரவுண்ட் பண்ணி வச்சுட்டு வரான் விதி. இவனுடைய பிரகாசம் இருக்கு, இவனுடைய புகழுங்கிறது இருக்கு, இந்த சந்திரனால வந்து வெண்மையை வந்து உலகம் பூரா ஸ்ப்ரெட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, சூரியனால ஒரு பிரகாசம் தேவையில்லை, அதனால இது ரெண்டுமே வந்து ஒரு குண்டலாகாரமா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு ரவுண்ட் பண்ணி பூஜ்யமா ஆக்கி விட்டாரான் அவைகளை. சோ தத் ஓஜசஹா தத் யசசஹா ஸ்திதௌ.
இவனுடைய ஓஜஸ் பராக்கிரமம் இருக்கும் பொழுது, நளனுடைய தத் ஓஜசஹா, தஸ்ய ஓஜசஹா தேஜஸ் இருக்கும் பொழுது, தத் யசசஹா நளனுடைய யசஸ் புகழ் என்பது இருக்கும் பொழுது, ஸ்திதௌ அது இருக்கும் பொழுது, இமௌ விருதா, இமௌ என்னது, இந்த சூரியனும் சந்திரனும் விருதா வேஸ்ட் அப்படின்னு சொல்லி, யதா யதா சித்தே குருதே, எப்பப்பெல்லாம் வந்து இந்த விதி பிரம்மாவானவர் மனசுல யோசிக்கிறாரோ அப்பப்பெல்லாம் ததா பரிவேஷ கைதவாத்து, பரிவேஷ அப்படின்னா அதுக்கு வந்து இல்ல பவுண்டரி போடுறேன் இந்த சூரியனுக்கு, இந்த சந்திரனுக்கும் ஒரு பவுண்டரி போடுறேன் அப்படிங்கிற ஒரு வியாஜத்துல இவர் என்ன பண்றாருன்னா, குண்டலனாம் கரோதி தனோதி, குண்டலனாம் அப்படின்னா ஒரு பூஜ்யம், விருதா வேஸ்ட் இது அப்படின்னு சூச்சகம் பண்ற மாதிரி ஒரு ரவுண்டு மார்க்க ஒண்ணு பண்றாராம் விதி. இந்த சூரியனுக்கும் பானோஹோ விதோஹோ அபி குண்டலனாம் கரோதி தனோதி, இவனுடைய புகழே போறோம் இவனுடைய பராக்கிரமமே போறோம், இது இவைகள் இரண்டும் இருக்கும் பொழுது இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒரு வேலையே கிடையாது. இமோ விருதா இது யதா யதா விதிகி சித்தே குருதே, எப்பொழுதெல்லாம் மனசுல அவருக்கு தோணி போறதோ அப்பொழுது இந்த விதியானவர் என்ன பண்றாருன்னா, விதிகி விதோஹோ அப்படிங்கறச்சே அது வந்து விது, விதுனுடைய ஷஷ்டி விபக்தி, விதுங்கிறது சந்திரன், சோ விதோஹோ சந்திரனுக்கும் பானோஹோ சூரியனுக்கும் பரிவேஷ கைதவாது நான் ஒரு பவுண்டரி போடுறேன்னு ஒரு வியாஜத்துல, ததா குண்டலனாம் தனோதி ஒரு பூஜ்யம் செஞ்சுடுறார். அர்த்தம் புரியுதோ இல்லையோ? ஆ என்னாச்சு? ஹலோ, அதாவது விருதா சி குண்டலனாம் பூஜ்யம்னா நாட் பூஜிக்க தகுந்ததுங்கிறது கிடையாது, நான் சொல்றது பூஜ்யம்னா சூன்யம் வேஸ்ட்ங்கிறார். இந்த சூரியனும் சந்திரனும் வேஸ்ட், இவைகள் இருக்கிறதுக்கே லாய்க் இல்லைன்னுட்டு அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி கெட் அவுட்னு விடுறா. ஸோ ஒரு யூஸ்வலி இது எதுக்குன்னா, நம்ம இப்போல்லாம் அது யூஸ் பண்றது இல்லை, முன்னாடிலாம் மேனுஸ்கிரிப்ட்ல வந்து இது தேவையில்லை அன்னெசரி இன்டர்போலேஷன் அப்படிங்கிறத மார்க் பண்றதுக்கு சுழித்து விட்டார். அதுதாங்க, அது வந்து மேனுஸ்கிரிப்ட்ல நம்ம எல்லாம் வந்து பண்றச்சு அடிச்சுட மாட்டோம், ஏன்னா அந்த பாம் லீஃப்ல என்ன ஆகும்னா ஸ்கிராச் கிழிஞ்சிடும், பாம் லீஃப் கோடு போட மாட்டா, கோடு போடுறதுக்கு பதிலாக அதை ரவுண்ட் பண்ணுவா, கோடு போட்டா கிழிஞ்சிடும்னுட்டோம். ஸோ அதனால தான் பழைய மேனுஸ்கிரிப்ட் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா மேல அந்த நம்ம இப்போ எழுதறச்சு தேவநாகரியில வந்து லைன் போடுற மூலியம் அந்த லைனே இல்லாத இருக்கும், வெறும் வேர்ட்ஸ் தான் இருக்கும் நீங்க வந்து மேனுஸ்கிரிப்ட்ல பார்த்தீங்கன்னா, அதுதான் ரீசன், மேல கோடே இருக்காது, கோடு போட்டா அந்த பாம் லீஃப் வந்து கிழிஞ்சிடும். பாம் லீஃப் தானே பேப்பர் இல்லையே நமக்கு அந்த காலத்துல, சோ அந்த பாம் லீஃப்ல வந்து அந்த எழுத்தாணையை வச்சுட்டு கிழிக்கிறச்சு உங்களுக்கு வந்து அது கிழிஞ்சே போயிடும், சோ இட் வில் பி யூஸ்லெஸ். அதனால அந்த மேல கோடு இல்லாமலேயே இவ வந்து வெர்டிக்கல் போடலாம், ஹரிசான்டல் லைன் போடுறது கஷ்டம், ஹரிசான்டல் லைனுக்கு பதில சில இடத்துல எல்லாம் ஒரு குட்டி டாட் மாதிரி இருக்கும், ரொம்ப கேர்ஃபுல்லா அந்த இடத்துல பண்ணுவா நீங்க பார்த்தீங்கன்னா, பல இடங்கள் சாரி வெர்டிக்கல் லைன் ஹரிசான்டல் லைன் பண்ண முடியும், ஏன்னா அந்த பாம் லீஃபோட ஓட்டம் பார்த்தீங்கன்னா இதுவா இருக்கும், ஹரிசான்டலா இருக்கும், நான் தப்பா சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், ஹரிசான்டலா இருக்கும், அதனால அதனுடைய ஓட்ட வாக்குல நம்ம லைன் போட முடியாது, வேற வெர்டிக்கல் லைன் போட முடியும், அதனாலதான் ஃபுல் ஸ்டாப் எல்லாம் இருக்கும் உங்களுக்கு, சரியா? சோ கிழியாது இப்படி போடுறச்சே நேர்வாட்டமா போடுறச்சே, வேற படுக்க போடுற அந்த லைன் வந்து சரியா வராது. அதனால இவாளுக்கு வந்து இஃப் இட் இஸ் அன் அன்னெசரி திங் அப்படின்னு மேனுஸ்கிரிப்ட்ல இருந்ததுன்னா அதை வந்து சுழிப்பாளே தவிர அதை வந்து அடிக்க மாட்டா. இந்த அடிக்கிறதுங்கிறது இப்ப வரக்கூடிய அந்த பேப்பர்ல இருந்து வரக்கூடிய அந்த பழக்கம், அந்த காலத்து பழக்கம் அதை சுழிச்சு வச்சுடுறது. இந்த இடத்துல அலங்காரம் வந்து ஒண்ணு பிரதீபாலங்காரம், அதாவது உபமானமாக இருக்கக்கூடிய சூரியன் சந்திரனை வந்து நிஷ்பலம் அப்படின்னு சொல்றச்சு அது வந்து பிரதீபாலங்காரம். இதர் உபமானத்தை உபமேயமா கல்பிக்கிறது, உபமேயம்னா எதை வர்ணிக்கிறோமோ இந்த இடத்துல வர்ணிக்கக்கூடியது வந்து ஓஜஸ் அண்ட் கீர்த்தி இல்லையா, ஸோ அவனுடைய தேஜஸும் கீர்த்தியும் உபமேயம், உபமானமாக இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் ஆஃப் கம்பேரிசன் என்னன்னா சூரியனும் சந்திரனும், அந்த சூரியனும் சந்திரனும் எய்தர்
நம்ம வந்து உபமானம் உபமேயமா கல்பிச்சோம்னா அது ஒரு விதமான பிரதிபாலங்காரம். பிரதிபாலங்காரம் நிறைய பேதங்கள் இருக்கு. கோலையானந்தம் பார்த்தா என்ன தெரியும், அதுல ஒரு டைப் ஆஃப் பேதம் என்னன்னா நிஷ்பலத்துவ அபிதானம்ங்கிறது ஒரு பிரதீபம். ஸோ ஸ்டாண்டர்ட் ஆஃப் கம்பேரிசன் சொல்றச்சேயே பிரகாஷம்னு சொன்னாலேயே நமக்கு வந்து சூரியன் தான் மனசுல வர்றச்சே, அதுவே வேஸ்ட்னு இங்க வர்ணிச்சிருக்கிறதுனால பிரதீபாலங்காரம். ஓகே, உபமானசிய நிஷ்பலத்துவ அபிதானேன அத்திர பிரதிபாலங்காரஹா. இன்னொன்னு அந்த பரிவேஷ கைத்தவாத்துன்னு இருக்கோ இல்லையோ, அந்த கைத்தவ வியாஜ இதெல்லாம் உபயோகிச்சா உங்களுக்கு வந்து அபன்முத்தி அலங்காரம். ஸோ விச் மீன்ஸ் அவர் வந்து பவுண்டரி போடுறேன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி சுழிச்சுடுறாருன்னு அர்த்தம். சரியா, ஏத பிரகிருதத்தை வந்து நிஷேதம் பண்ணி வேற ஒரு விஷயத்த, ஆக்சுவலி சூரியனுக்கு வந்து ஒரு ரவுண்டு ஆகாரம் ஸ்வரூபம் இவர் கொடுக்கிறார், ஒரு பரிமிதி கொடுத்து அதுக்கு ஒரு லிமிட்டிங் ஃபேக்டர் கொடுத்து அவர் வந்து சூரியனுடைய ஆகாரம் இதுதான் அப்படின்னு விதி சொல்றத, அந்த லிமிட்டிங் ஃபேக்டர் அந்த பவுண்டரிங்கிறது இல்லாது அது ஆக்சுவலி இவர் சுழிச்சு வேண்டான்னுட்டு விருதாத்வ சூச்சனாய அப்படின்னு வேற ஒரு அதுக்கு ஒரு ரீசனிங்க கொடுக்கறதுனால இந்த இடத்துல அபன்முதி பிரகிருதத்தை நிஷேதம் பண்ணிடுறோம். சரியா, அலங்காரம் புரிஞ்சுதா? இது ரெண்டுமே நிரபேட்சத்தையா நிக்கிறதுனால உங்களுக்கு சம்சிருஷ்டி, அங்கங்க இந்த சம்சிருஷ்டி சங்கரத்தை நீங்க பாத்துக்கலாம். சோ இதோட அவனுடைய பிரதாபத்தினுடைய டிஸ்கிரிப்ஷன் ஓவர். அவனுடைய பிரகாசம் எப்படி இருந்தது, யசஸ் புகழ் எப்படி இருந்தது அதை வர்ணிச்சுட்டு இப்ப அடுத்தது வந்து வதான்யத்துவம்னுட்டு இன்னொரு குவாலிட்டி. நாயக குணங்கள் பார்த்தோம்னா அதுல வந்து மகாகுலீனத்துவம், பிரதாபசாலி, பராக்கிரமசாலி, இதுல தேஜஸ்வித்வம், அதுக்கப்புறம் வதான்யத்துவம்னு ஒண்ணு உண்டு. வதான்யகானா தானசீலகா, கொடைவள்ளல். வததி சர்வேபியா ஏவ தாஸ்யாமி இதி அப்படின்னுட்டு வதான்யகாம் அதுக்கு சொல்றார். எல்லாருக்கும் தாஸ்யாமி இதி சர்வேபியா வததி, அதனால வதான்யகா நான் கொடுக்கறேன் அப்படின்னு எல்லாருக்கும் சொல்ற, யார் வந்து கேட்டாலும் கொடுக்கிறவன், அதனால கொடைவள்ளல்ங்கிறது தான் வதான்யத்துவம். படிங்க அடுத்த ஸ்லோகம். பிரம்மாவனுடைய ஒரு எழுத்த அவன் வந்து பொய்யாக்கலையாம். பிரம்மா வந்து லலாட்ட லிகிரா லிகிதா ரேகா பரிமாஷ்டம் நசக்கியதேன்னு இருக்கோம் இல்லையோ, ஹரிணாபி ஹரேனாபி பிரம்மணாபி சுரைரபி, ஹரியா இருக்கட்டும் ஹரனா இருக்கட்டும் சிவனா இருக்கட்டும் பிரம்மணாபி சுரைஹி அபி, தேவர்களால கூட லலாட்ட லிகிதா ரேகா நெத்தியில எழுதப்பட்ட ரேகை, அதாவது பிரம்மா எழுதின அந்த தல்லெழுத்துங்கிறது மாத்தம் பரிமாஷ்டும் நசக்கியத்தை, அதை அழிக்க முடியாதுபா. அதே மாதிரி இங்க வந்து அயம் தரித்ரஹா பவிதா பவிஷ்யதி, இவன் வந்து ஒருத்தனை வந்து படைக்கிறச்சே பிரம்மா என்ன பண்ணார்னா இவன் வந்து ஏழையாதான் இருக்கணும் அப்படின்னு தலையில எழுதிட்டாராம் பிரம்மா. இப்போ நளனோ ராஜாவா இருக்கான், அவனோ கட்டவாளுக்கெல்லாம் வந்து தானத்தை கொடுக்கறான், ஏராளமா தான வீரனா இருக்கான் அவன். அப்படி தான வீரனா இருக்கிறச்சு உங்களுக்கு எப்படி ஒருத்தன் தரித்திரனா இருக்கணும், தரித்திரனா இருக்கணும்னு ஒருத்தனை வந்து தீர்மானம் பண்ண பிரம்மாவை அந்த மனுஷனை எப்படி மாத்த முடியும் இவன்? பிரம்மாவனுடைய லிபியையும் இவன் வந்து பொய்யாக்க கூடாது, அதே சமயத்துல தன் ராஜ்யத்துல ஒருத்தன் வந்து தரித்திரனா இருக்காங்கிறதையும் இவன் வந்து பொறுத்துக்க முடியாது, அவனுக்கு தானம் கொடுக்கதான் போறான் நலன். இதை எப்படி சரி கட்டுறதுன்னு பார்த்தான், தாரித்ய தரித்திரதாம் பிரணீய, ஏழ்மைக்கே ஒரு ஏழ்மைய கொண்டு வந்துட்டானா அப்படின்னா, அவனுக்கு ஏராளமான ஒரு செல்வத்தை கொடுத்து அவனிடத்தில் ஏழ்மை இருக்கு, என்னன்னா ஏழ்மையினுடைய ஏழ்மை. சோ தாரித்ரிய தரித்ரதாம் சகார, அயம் தரித்ரா பவிதா, இவன் ஏழையாக இருப்பான் என்று இதி அர்த்திஜனசிய லலாட்டே வைதசீம் லிபிம் ஜாகிரதீம் வைதசீம் லிபிம். அர்த்திஜனசிய லலாட்டே, அர்த்திஜனசிய வேணும்னு கேட்கக்கூடியவன் இருக்கானோ இல்லையோ, அந்த யாச்சகத்துக்குன்னு வரக்கூடிய ஜனங்களின் லலாட்டே நெற்றியில்
அயம் தரித்ரஹா பவிதா, இவன் தரித்ரனாக இருப்பான் என்று ஜாகிரதீம் நன்கு தெரியக்கூடிய, அதாவது ஆறு ஜாகிரதீன இருக்கக்கூடிய விளங்கக்கூடிய வைதசீம் லிபிம் பிரம்மாவனுடைய விதியினுடைய எழுத்தானதை இவன் என்ன பண்றான், தாரித்ரிய தரித்ரதாம் பிரணீய, ஏழ்மையினுடைய ஒரு ஏழ்மையை செய்துவிட்டு மிருஷா ந சக்கரே பொய்யாக ஆக்கவில்லை, உண்மையாகவே ஆக்கினான். ஒரு சமத்காரமா சொல்றார், அழகா சொல்றார் அது. இல்ல அதுல வந்து நலனுக்கு அட்ஜெக்டிவ் இங்க ஏன் என்ன போட்டார்னா, ஆனால் அல்பித கல்பபாதபஹா, கல்பத்தருவியே அல்பமாக்க ஆக்கிவிட்டானா. கல்பத்தரு வந்து யாரு போய் கல்பத்தருட்ட கேட்கிறாளோ அவ அதை வந்து கொடுக்கும், ஆனா எல்லாருக்கும் வந்து ஆக்சசிபிள் கிடையாது இல்லையோ அந்த கல்பத்தருங்கிறது. தேவர்களுக்கு மாத்திரம்தான் ஆக்சசிபிள், சொர்க்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு. வேற இங்க பூலோகத்துல இருக்கிற ஜனங்களுடைய மனோரதம் பூர்த்தி அடையணும்னா இவன் வந்து அந்த கல்பத்தருவியே குறைவாக ஆக்கினவனான அந்த நலன் இங்க வந்து தரித்திரனுக்கு எல்லாருக்கும் வந்து செல்வத்தை அளிக்கிறான். மெயினா வந்து என்ன, மிருஷான சக்கரே வைதசீம் லிபிம் மிருஷான சக்கரே, விதியினுடைய விதியினால் எழுதப்பட்ட அந்த நெத்தியில எழுதப்பட்ட அந்த எழுத்தை இவன் பொய்யாக்கவில்லை. சோ அல்பித கல்ப பாதபகங்கறச்சு அந்த கல்பத்துருவை விட உபமானமாக இருக்கக்கூடிய கல்பத்துருவை விட நலன் வந்து ஒசத்தியா இருக்கான்ங்கிறதுனால அந்த இடத்துல வியதிரேக அலங்காரம். அப்கோர்ஸ் அவனுடைய ஒரு வதான்யத்துவம், அதாவது தானசீலத்துவ தான வீரன் அவன் நலன் அப்படிங்கிறது தெரியறது நமக்கு. பல வீரன் அந்த சூரன்னுங்கறச்சு நாட் ஓன்லி போர்க்களத்துல தன்னுடைய வீரத்துவத்தை காமிக்கிறது மாத்திரம் இல்ல, தான வீரகங்கறச்சு கொடையில வள்ளலா இருக்கக்கூடியவன், ரொம்ப வீரனாக இருக்கக்கூடியவன். அயம் தரித்ரோ பவிதேதி வைதசீம் லிபிம் லலாட்டே அர்த்திஜனஸ்ய ஜாக்ரதீம் மிருஷான சக்கரே அல்பித கல்ப பாதபஹா பிரணீய தாரித்ர தரித்ரதாம் நலஹ. விபஜ்யமேருர்ன எதர்த்தி சாத்கிருதோ நசந்தன சிந்துருத்சர்க ஜலவ்யயைர் மருகு அமானிதத்தேன நிஜாய சோயுகம் விபால பத்தாஸ்டிகுரா சிரஸ்திதம். வந்து இதோட வந்து அவனுடைய தான வீரத்துவம் முடியறது, அடுத்ததுல இருந்து அவனுக்கு வந்து அந்த சார்வபௌம லட்சணங்கள் வரும். சோ அதனால இதோட நிறுத்திண்டா சரியா இருக்கும். விபஜ்ய மேருகு ந எதர்த்தி சாத்கிருதா, அர்த்தி சாத்கிருதா, அர்த்திகளுக்கு வந்து வேணும்னு கேட்டு யாச்சகம் பண்ணிட்டு வரவாளுக்கு வந்து மேருவ உடச்சு இன்னும் கொடுக்கலாமா, அவனுக்கு ரெண்டே ரெண்டு தான் வருத்தமா நலனுக்கு. எத்தனையோ பேருக்கு அவன் வந்து தானம் கொடுக்கறான், எவ்வளவோ தானம் கொடுக்கறான், ரெண்டு விஷயத்துல மாத்திரம் அவனுக்கு வந்து ரொம்ப வருத்தம் என்னன்னா அதுதான் வந்து அவனுக்கு அபகீர்த்தியா. ஒரு திருஷ்டி பட்டா மாதிரி இருக்கணும் இல்லையோ, திருஷ்டிங்கிறது இந்த கருப்பு புள்ளி வைக்கிற மாதிரி தானே இருக்கும். இவனுக்கு வந்து முகத்துல வந்து இந்த முன்னுச்ச முடி இருக்கோ இல்லையோ ரெண்டு, அந்த முன்னுச்ச முடி தான் வந்து அவனுக்கு வந்து அபகீர்த்தி மாதிரி இருக்கான், கருப்பு புள்ளி மாதிரி அவனுக்கு இருக்கான். அந்த அபகீர்த்தி வந்து இஸ் எ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் என்ன அப்படின்னா, இவன் இன்னும் மேருவை வந்து உடைச்சு எல்லாருக்கும் தானம் கொடுக்கல ஒண்ணு, அதுக்கப்புறம் ஜலம் கொடுத்து தானம் கொடுத்து கொடுத்து சமுத்திரத்துல இருக்கக்கூடிய ஜலத்தெல்லாத்தையும் வத்த வச்சு சமுத்திரத்தை வந்து ஒரு மறுபூமியா ஆக்கலையாம், டெசர்ட்டா. அல்லது இவன் ஜலம் விட்டு விட்டு டெசர்ட் இன்னும் வந்து சமுத்திரமா ஆகல, ரெண்டு விதமாகவும் அதை இன்டர்பிரட் பண்ணலாம். ஏன்னா தானம் கொடுக்கறதுங்கிறது ஜலத்தோட தான் கொடுக்கணும். இவன் எவ்வளவு பெரிய தானசீலன்ங்கிறது வந்து அஞ்சாவது ஆக்டில், ஆக்சுவலி அஞ்சாவது சர்க்கத்துல பாக்கணுங்கிறார். தேவர்கள் எல்லாரும் அவன் முன்னாடி வந்து கேக்குறானோ, இந்திரன் வாயு அந்த அஞ்சு பேர் வந்து கேக்குறாளோ இல்லையோ, அப்போ எங்களுக்கு நீ வந்து தூதனாக வந்து தமயந்திட்ட போய் எங்களை பத்தி நீ வந்து வசத்தியா சொல்லணும் அப்படின்னுட்டு வந்து நிப்பர். முதல்ல அதை கேட்கறதுக்கு முன்னாடி இந்திரன் வந்து சொல்லுவார், எனக்கு ஒரு காரியம் பண்ணணுமே நீ அப்படின்னு கேட்பான் இந்திரன். இந்திரன் கேட்கிற விதம் தான் நமக்கு தெரியுமே. அவன் வந்து கேட்கறச்சு யோசிக்க ஆரம்பிப்பான் நலன், பேரு இந்த தேவர்களுக்கு வந்து என்ன இல்லைன்னுட்டு வந்து எங்கிட்ட கேட்கறா, இவாளுக்கும் எல்லாம் சகலமும் பொருந்தினவர்களாச்சு, ஏதாவது இல்லாதவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்கள் இல்ல, எங்கிட்ட வந்து இவா கேக்குறான்னா இவாளுக்கு கண்டிப்பா மா தனானி கிருபண கலு ஜீவன், இவனுக்கெல்லாம் வந்து தனம் வேணும் பைசா வேணும் அதனால அவன் கேட்கல. இன்னொன்னு என்னுடைய ஒரு குவாலிட்டி எப்படின்னா, தானம்னு கேட்டு வந்தவாளுக்கு நான் வந்து கொடுத்தே தீரணும் அப்படின்னு நான் வந்து ஒரு
ஒரு குவாலிட்டி எனக்கு இருக்கு கையில வச்சுருக்கேன் அப்படின்னு ஹீ வில் தனக்குள்ள ஒரு இன்டர்னல் கான்ஃபிளிக்ட் ஓடும் அஞ்சாவது சர்க்கத்துல. அதுக்காக இங்க பூர்வ பீட்டிக்க மாதிரி அவன் எவ்வளவு பெரிய ஒரு தானசீலனுங்கிறத இங்க சொல்றார். சோ இவனுக்கு ரெண்டே ரெண்டு தான் அயசோ யுகம், அயசோ அபகீர்த்தியினுடைய யுகம் யுகளம்ங்கிறது ரெண்டு அவனுக்கு இருக்கு. என்னன்னா த்விபால அந்த நெத்தியினுடைய இரண்டு பக்கத்திலும் பத்தாக இருக்கக்கூடிய சிகுராக, சிகுரம்ங்கிறது இந்த முன்னுச்ச முடி, அந்த முடி வந்து சிரஸ்திதம் தலையில் இருக்கக்கூடிய ஒரு அயசோ யுகம், நிஜ அயசோ யுகம், தன்னுடைய ஒரு அபகீர்த்தி, இரண்டு அபகீர்த்தி என்று தேன அமானி அவனால் நினைக்கப்பட்டது. அவன் நினைச்சான் எந்த இரண்டு விஷயத்தை அப்படின்னா, எது மேருகு விபஜ்ய அர்த்திசாத் ந கிருதஹா, சோ ந அர்த்திசாத் கிருதஹா, மேருகு விபஜ்ய மேருமலையை உடைத்து அர்த்திசாத் கிருதா ந வியாசகர்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்ற ஒரு வேக்டம். இன்னொன்னு என்ன, சிந்துஹு சமுத்திரமானது உற்சர்க ஜல வியயி, உற்சர்க்கம்ங்கிறது தானத்தின் மோது கொடுக்கக்கூடிய ஜலம், தானசிய ஜல வியயி, ஜலத்தை உபயோகம் செய்வோமோ இல்லையோ அதை வைத்து கொண்டு சிந்துஹு சமுத்திரமானது மருஹு மறுபூமியாக ந கிருதா செய்யப்படவில்லை. அந்த இடத்துல அந்த ந கிருதகாங்கிறது ரெண்டு இடத்துக்கும் உபயோகப்படுத்தினால துல்லியோகிதா, அப்புறம் அலங்காரத்துக்கு வரேன். இதையே வந்து வேற விதமா சொல்லணும்னா, மருஹு உற்சர்க ஜலவியி சிந்துஹு ந கிருதகா, மறுபூமியானது ஜலமே இல்லாத பிரதேசமானது ஜலவியி இவன் கொடுக்கிற ஜலங்கள்னால சமுத்திரமா ஆக்கப்படவில்லைங்கிறார். அந்த அர்த்தம் உங்களுக்கு கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஜலங்கள் போக சமுத்திரத்திலேருந்து ஜலம் எடுத்து அவன் தானம் கொடுக்கணும், சரியா? அந்த மாதிரி பண்ணி பண்ணி சமுத்திரத்தை வந்து மேருவா மறு டெசர்டா ஆக்கலையா, அல்லது டெசர்ட் ஃபுல்லா சிந்துவா ஆக்கலையாமா, ஜலம் விட்டு விட்டு விட்டு, ஏன்னா தானம் கொடுக்கறச்சே வெறும் தானமா கொடுக்கப்படாது, ஜல சகிதமா தான் தானம் கொடுக்கணும்னு இருக்கு. அந்த மாதிரி அவன் வந்து ஜலம் கொடுக்கல அப்படின்னு அவன் நினைச்சானா, சரியா? இது ரெண்டு தான் தன்னுடைய யசோ யுகம் அயசோ யுகம் நிஜ அயசோ யுகம். சோ எப்படி விபஜ்ய மேருகு மேரு விபஜ்ய உடைத்து மேருகுவானது மேருமலையானது எது அர்த்திசாத் ந கிருதா, அர்த்திகளுக்கு கொடுக்கப்படவில்லையோ, மேலும் உற்சர்க ஜலவியயி தானம் தானம் கொடுக்கும் சமயத்தில் விடக்கூடிய ஜலங்களினால் சிந்துஹு சமுத்திரமானது மேருஹு நகர மருஹு நகரதா மறுபூமியாக செய்யப்படவில்லையோ, தது அந்த இரண்டுமே அந்த இரண்டு விஷயங்களுமே தேன அவனால் அந்த நலனால த்விபாலபத்தாக சிகுராக இரண்டு சைடுலயும் இருக்கக்கூடிய அந்த முன்னுச்ச முடி சிகுராக அலக்காக சிரஸ்திதம் தலையில் இருக்கக்கூடிய, அதாவது எந்தல்ல விழுந்துருத்து இந்த அபகீர்த்தின்னு சொல்லலையா, ஒரு எக்ஸ்பிரஷன் நம்ம தமிழ்ல சொல்றது இல்ல, என் தல்ல விழுந்துருத்து இது அப்படின்னு சொல்றச்சு. அப்ப அதே மாதிரி தலையில இருக்கக்கூடியதாவே வர்ணிக்கிறார் அவர். த்விபால பத்தாகான அந்த நெத்திக்கு பக்கத்துல ரெண்டு சைடுல இருக்கக்கூடிய அந்த அலக்கம் மாதிரி இருக்கான், அவன் தலையிலேயே உட்கார்ந்துட்டு இருக்கு இந்த அபகீர்த்தி அப்படின்னு அவன் நினைச்சிருந்தான். ரொம்ப ஓவர் மாடஸ்டியா இருக்கு. இதுல அலங்காரம் என்னன்னா, துல்லிய யோகிதான்னுட்டோ பதார்த்தானாம் பிரஸ்துதானாம் அந்நேஷாம் வா யதா பவேத் ஏக தர்ம அபிசம்பந்தா சியாத் ததா துல்லிய யோகிதா, எய்தர் வர்ணிக்கப்பட வேண்டிய வஸ்துக்கள் அல்லது ஏது நமக்கு வந்து பிரகிருதம் இல்லையோ அப்பிரகிருதமா இருக்கக்கூடிய நான் கான்டெக்சுவலா இருக்கக்கூடிய வஸ்துக்களை வந்து ஒரே கிரியையை வச்சுட்டு நம்ம வந்து ஒரு தர்மத்தை வைத்து கொண்டு நம்ம சேர்த்தோம்னா, இங்க வந்து ந கிருதகாங்கிறது இருக்கோ இல்லையோ, ஒரு கிருதகாங்கிற வேர்ப் இருக்கோ இல்லையோ, அந்த அது வந்து ரெண்டுத்தையும் உங்களுக்கு சேர்க்கறது ஏக கிரியா அன்வைத்துவம். அது ரெண்டுமே உங்களுக்கு அந்த கிருதகாங்கிறதோட சேர்றதுனால துல்லிய யோகிதா அலங்காரம். அங்க கீழே வந்து சிகுராக அயசோ யுகம்னு சொல்லிருக்கிறதுனால அந்த இடத்துல இது ரூபக அலங்காரம். ஓகேயா, விபஜ்ய மேரூர் எதர்த்தி சாத்கிருதா
கிருதா ந சிந்துருத்சர்க ஜலவ்யயேர் மருஹு அமானி தத்.